இப்போல்லாம் காத்தாலிருந்து கேட்டது கொஞ்சம் அப்படியே எல்லாமே கலந்து போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மனசில் எதுவுமே ஒரு பாரம் இல்லாமல் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஆன்மீக வகுப்புக்கு போனாலும் இப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கும்போது என்னமோ பிரமாதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு போனோம்னா இன்றைக்கி ஒரு 100% வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போனோடனே ஒரு 10% குறைஞ்சிரும். முதல்ல அங்கே இருக்கிறவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அடுத்ததுக்கு விடிஞ்சால் மீதி பாதி போகும். ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா படப்படன்னு குறைஞ்சி அவருடைய பழைய நிலைக்கு போன மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள். சரி, முதல்ல என்ன பார்த்தோம், நம்ம புரிதல்லாம் என்னன்னு பார்த்தோம். மனசு காத்தாலே இவர் சொன்னார், நண்பர்களே உங்களுக்காக நான் கேள்வி கேட்டிருக்கேன், எனக்கு அந்த டவுட் இருக்குது, அதனால தான் கேட்டிருக்கிறேன். இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, உடம்புல எப்படி ரெண்டு பகுதி இருக்குது, உள்ளே வந்து தானாங்கிற பகுதி, அப்புறம் நம்மளாக இயக்கிற பகுதி அப்படின்ட்டு வருது. அதே மாதிரி மனசுலையும் தானாங்கிற ஒரு பகுதி, அப்புறம் நம்மளாக இயக்கிற பகுதி, தானாங்கிற பகுதி, தாட்ஸ், உணர்வு, இதெல்லாம் அதுவாக தானாக வருது. அதுக்கப்புறம் சிந்தனை, நம்ம சிந்திச்சு பண்ணுறது, திங்கிங், பிளானிங், அதெல்லாம் பண்ணுறது நம்மளாக பண்ணி பண்ணுற விஷயம். ஸோ இதில் என்ன ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிட்டோம், காத்தாலேருந்து பார்த்ததில் இந்த சிந்தனை, தாட்ஸு, தானாக வர விஷயங்கள் பகுதியை வந்து அது தானாக வருது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் வேணாம் நிப்பாட்டிக்கோன்னு சொன்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி ஒரு ஹார்ட்டோ இல்லை லங்ஸ், இருதயம், லிவர், இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரி தாட்ஸு, உணர்வு, அந்த சூழ்நிலைக்கு, சூழ்நிலை மோசமாக இருந்ததுன்னா மோசமான உணர்வு வரும், சூழ்நிலை சந்தோஷமான நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா சந்தோஷமான உணர்வு வரும். அது சூழ்நிலை என்னவோ எப்படி கண்ணாடியில் பிரதிபலிப்பு காமிக்குதோ அந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். இதுதான் அதோடய வேலையே. ஸோ நீங்களாக போய் எதுவும் நிறுத்தவோ மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக இந்த எப்படி இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா கேட்குறது வந்து ஆமாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து இன்னொன்று என்னென்னா இது வந்து ஏதோ ஒரு அடி மனசில் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னார் இல்லையா, ஏதோ ஒரு லோ ஃப்ரீக்குவன்சியாக ஏதோ ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சியில் போய் அப்படியே சொல்லி அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. சின்ன சாதாரண ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கிற பேசிக் அறிவு வச்சு புரிஞ்சிக்கிட்டா போதும் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி புரிஞ்சிக்கிட்டா போதும். அப்படி புரிஞ்சிக்கிட்டேன், புரியுது இல்லை, இப்போ யாருக்குமே புரியலன்னு சொல்ல மாட்டேங்க யாருமே, இல்லை தாட்ஸ் உணர்வை நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன், நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு யாருமே சொல்ல, எல்லாருமே கரெக்டாக தான் புரியுதுன்னு தான் சொல்கிறீங்க, கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஒர்க் பண்ணலையே என்னாச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா மறைமுகமாக ஒர்க் பண்ணல அப்படின்றத என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா இந்த வேலை முடியலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை நீங்கள் நினைக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடியலை அப்படின்றதான அர்த்தம். இப்போ யாராவது தோல்விக்காக இந்த வேலை வந்து சரியாக பண்ணக்கூடாது, எப்படியா தோற்று போய் இந்த வேலையை அப்படின்னு சொல்லி யாருமே செய்ய மாட்டோம். ஸோ அதே பிரின்சிபலை இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து சொல்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க வாயில், ஆமாம் புரிஞ்சுக்கிட்டேன் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் மறைமுகமாக என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு, அது வந்து பழக்கத்தினால கூட இருக்கலாம், ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்றதுனால அது பழக்கத்தில் மறைமுகம் என்னவாயிடுதுன்னா ஒரு எதிர்பார்ப்பு வந்துடுது. ஓகே இப்போ வந்து எதுவுமே செய்யலைன்னா அப்போ கரெக்டாக நல்ல உணர்வு எல்லாம் கரெக்டாக செட்டில் ஆகிடும் போல் அப்படின்ட்டு ஒரு ஐடியா, நம்ம உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வேணும்ட்டே பண்ணுறது கிடையாது, அது அந்த மாதிரி வந்துடுது. ஸோ மறைமுகமாக என்ன பண்ணுறீங்க, முதல்ல புரிஞ்சுக்கிட்டது எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம், ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கு நேர் எதிராக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ என்ன கன்க்ளூஷன், இதை என்ன முடிவுனா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியாவிட்டாலும் சரி உணர்வு அந்த சூழ்நிலைக்கு என்ன வருமோ அது வந்துட்டு தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சிட்டு வீட்டுக்கு போனாலும் இப்போ போய் ஏதோ பிரச்சனை வருது, வீட்டில் ஏதோ பிரச்சனை, ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அதே கோபம், அதே வருத்தம், அதே துக்கம், துயரம், கடுப்பு, எரிச்சல் எல்லாமே வரதான் செய்யும். சரி, புரியறதுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரி கோபம், எரிச்சல், வருத்தம், கடுப்பு எல்லாம் வந்துச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் அதே கோபம், வருப்பம், கடுப்பு எல்லாமே அப்படி வரும்னா இப்போ எதுக்கு தான் அந்த புரிதல்? என்ன சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் சரியாயிரும்னு சொன்னீங்க. சரின்னு தான் நாங்களும் காத்தால தான் நீங்கள் சாயந்தரம் மட்டும் உட்காந்துருந்தோம். என்ன இப்போது என்ன சொன்னீங்க, கோபம் கடுப்பு எல்லாமே முன்னாடியும் அப்படித்தான் வரும், புரிஞ்சுக்கிட்டாலும் மறுபடியும் அப்படியே தான் வருங்கிறீங்க. அதனால் நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு என்ன யூஸுங்க சொல்லுங்கள். நல்ல கேள்வி. ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்தோன்னா
புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாட்டாலும் உணர்வு அப்படியே தான் வரப்போகுது. ஓகேவா? பட் என்ன பார்த்தோம், கத்தார அவர் கண்ணாடியெலாம் காமிச்சார் இல்லையா, அது கண்ணாடி வந்து அது பாட்டி காமிச்சிட்டே தான் இருக்கும். அது தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் வெளி விஷயத்துக்கு, இல்லாட்டி விட்டுடலாம் அப்படின்னு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, லிபரேஷன் முக்தின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ எல்லா தாட்டுமே எல்லா உணர்வுகளுமே அவர் சொன்னார் இல்லையா, காத்தால் வந்து இப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாமே, சூரியன் பூமி இந்த ஹோல் கேலக்ஸி சிஸ்டம், அப்புறம் நம்ம உடம்பு கூட ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செல் அழிஞ்சு இன்னொரு செல் உருவாகுது, அந்த மாதிரி அப்படி தான் எல்லாமே மூமெண்ட்டில் தான் இருக்குது. ப்ரீத்திங் ஆகட்டும், ஹார்ட் பீட் ஆகட்டும், எல்லாமே ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. எதுவுமே நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இல்லை நம்மளுக்கு, இது நின்றுட்டு நம்ம எப்படியா சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு எதுவுமே வெயிட் பண்ணிட்டுலாம் கிடையாது. ஸோ எல்லா உணர்வுமே இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. நம்மளாக பிடிச்ச அந்த காய்கறி போகுது, பிளாஸ்டிக் பொருள் போகுதுன்னு சொல்கிற மாதிரி எல்லாமே போயிட்டே இருக்குது. நம்மளாக பிடிச்சி நிறுத்தி இருத்தினா தான் அது நம்மளோட நிற்குது. அப்படி தான் இருக்குது, நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் யோசித்து பார்த்து உள்ள ஆராய்ச்சி பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான் தோணும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம போய் அதில் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால, நம்மளாக போய் அந்த யாரை பிடிக்காதவன் ஒருத்தனை வெளியில் ஒருத்தன் நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தனை போட்டு வீட்டில் உட்கார வச்சிட்டிங்கன்னா என்னாகும், தேவையில்லாத சண்டை ஆர்கியூமெண்ட்டு டிஸ்கஷன் அப்படி தான் போகும். ஸோ அவனை கூப்பிடு, நம்ம பிடிக்காத ஒருத்தன் அவன் வரவே இல்லை, அவன் பாட்டி போயிட்டுருக்கான், இந்த காய்கறிக்காரன் வரவே இல்லை, எனக்கு வேணுன்னா தான் கூப்பிடணும். சும்மாவே அனாவசியமாக கூப்பிட்டு வச்சிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, உங்களுக்கு வேணுன்னா தான் இது பண்ணும். ஸோ அதே மாதிரி எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவில், இந்த ஆறு எப்படி ஓடிட்டுருக்கோ அந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ நம்மளாக போய் உள்ளே டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஃப்ளோவை ஓட்டத்தை தடுத்து நிறுத்தும் போது தான் எல்லா பிரச்சனையுமே வருது. அந்த தாக்கம் அதை உட்காந்து போராடுற மாதிரி ஆகிடுது. ஒரு வருத்தம் வருதுன்னா ஃப்ரீயாக விட்டால் உடனே போயிடுது. அந்த 60 வினாடிக்கு 60 உணர்வு வரும்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு உணர்வு தானே, 60 உணர்வில் இதுவும் ஒரு உணர்வு தானே, இதுவும் தான் போயிடும், அடுத்த உணர்வு வந்து தான் ஆகணும். நம்ம மனசுக்கு எப்போவுமே ஒரே ஒரு அட் அ டைமில் ஒரு உணர்வை தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிய கெப்பாசிட்டி இருக்குது. அட் அ டைம் ரெண்டு தாட்லாம் வர முடியாது. என்ன தான் ரெண்டு தாட் மாதிரி உங்களுக்கு தோணினாலுமே சின்ன ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு கால் செகண்ட் அரை கால் செகண்டாவது முன்னாடி பின்னாடி தான் இருக்க முடியும். ஸோ அட் அ டைம் ஒரு உணர்வு இல்லை ஒரு தாட்டை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளாக வாலண்டரியாக பிடிச்சி இழுத்து வச்சு சண்டை போட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். இப்போ சண்டை போட அதோடய தாக்கம் இன்னும் அப்படியே பூதாகாரமாக பெருசாகிடுது. அதனால் இம்பேக்ட், அதோடய தாக்கம் நிறையா ஆகிடுது. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தாக்கமே இருக்காது, அது பாட்டி உருண்டு போயிட்டு ஃப்ரீயாக விட்டுரும், நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் புரியாததுக்கும். உணர்வு வந்துட்டே தான் இருக்கும், ஆனால் தாக்கம் வேறையாக இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க புரிஞ்சிக்கிறதுங்கிறது என்னென்னா, நமக்குள்ளே வர்ற எண்ண உணர்வுகளாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. சரி, அதை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் புரிஞ்சிக்கிட்டதுனால என்னுடைய எண்ண உணர்வுகள்லாம் மாறிடுமா, என்னுடைய கட்டுப்படுத்திட முடியுமா அப்படின்னா, நீ புரிஞ்சிக்கிட்டாலும் உன்னுடைய எண்ண உணர்வுகள்லாம் கட்டுப்படாது, அது அதாவது போக்கில் தான் நடைபெறும், அங்கெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது. இப்போ இனிமேல் நீ என்ன தான் பண்ணுறது, இப்போ எனக்கு எந்த மூவுமே இல்லைன்ட்டீங்க, என்ன தான் பண்ணுற நெக்ஸ்ட்டு, வேறு என்ன எந்த பக்கமுமே ஒரு வழியும் இல்லைன்ட்டீங்க, வேறு என்ன தான் நான் பண்ணுறது இனிமேல்ட்டு சொல்லுங்கள். பண்ணுறது தான் பிரச்சனை, ஏதோ ஒன்று பண்ணுறது தான் பிரச்சனை தான். சரி, இதே கொஞ்சம் மேபி இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இதுதான் எனக்கு இந்த தியரிட்டிக்கலாம் இல்லாமல் ஏதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி கண்ணாடி டம்ளரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளிஃபையாக எனக்கெல்லாம் கொஞ்சம் புரியறது கஷ்டங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், சொல்லுங்களேன் ப்ளீஸ். இந்த தாக்கம் எப்படி வருதுன்னா, உணர்வுகள் தாக்கம் பற்றி பேசணும் இல்லையா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டி, சின்ன ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கிறோம் வீட்டில், ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்து கையில் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா கையில் வச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும் உங்களால்? ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் கீழே போட்டுருவீங்க, உங்களால் வச்சுக்க முடியாது இல்லையா. அதே வந்து அந்த சும்மா அந்த ஐஸ் பெட்டியிலேருந்து சும்மா எடுத்து கீழே ஒரு பாத்திரத்தில் வைக்கணும், ஒவ்வொரு ஐஸ் கட்டியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அது ஏதாவது பிரச்சனை இருக்கா? சும்மா சின்ன ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் ஆக போதும், ஒரு ஐஸ் கட்டியாக எடுத்து கீழே பிளேட்டில் வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை, ஐஸ் கட்டி அந்த 3 நிமிஷம் நீடித்து நிற்கும் போது தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ சீக்கிரமாக உடனே போகிற ஃப்ளோவில் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம எந்த தாக்கத்துமே ஏற்படுத்தலை. ஸோ அப்போ என்னென்னா, தாக்கம்ன்றது இங்கே என்னென்னா உணர்வுகளை, நான் ஐஸ் கட்டின்னு சொல்கிறது ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங் இல்லை தாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாட்டை எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி நிறுத்தி வச்சு அதோட சண்டை போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ் கட்டியை கையில் பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தாக்கம் பெருசாகிட்டே இருக்கும்போது தாங்க முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு கையில் விட்டுருவோம் போதும்பா சாமின்னு சொல்லிட்டு ஆகிடும்.
பட் அதே வந்து உணர்வுகளை ஃப்ரீயாக விட்டுட்டீங்க, எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக விடும்போது என்ன ஆகிடுது, சும்மா ஐஸ் கட்டி கையில் எடுத்து ஃப்ரீயாக கையில் எடுத்து போடுறோம், அது சும்மா எக்ஸாம் உதாரணத்துக்கு கையில் எடுத்து போடுறோம், நீங்கள் கையில் எடுத்து போட வேண்டிய வேலை இல்லை, அதுவாக போயிடும். ஸோ அப்போ தாக்கம் இங்கே கம்மியாகிடுது, கையில் எடுத்து போடும்போது தாக்கமே இல்லை, ஆனால் நீங்கள் கையில் பிடிச்சி கையில் வச்சுக்கும் போது தாக்கம் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குனா நீங்கள் டோட்டலாக அப்படியே நில குலைஞ்சி போயிடுவீங்க, ஒரு இடி இறங்கினா எப்படி இருக்கும், அதுக்கும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கும் எப்படி தாக்கம் இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ புரிஞ்சிக்கிட்டால் தாக்கம் இருக்காது, புரியாமல் இருந்தால் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதிலே அந்த தாக்கத்திலேயே நம்ம டிஸ்டர்ப் ஆகி நம்ம வெளி வேலையை சரியாக செய்ய முடியாது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா என்னுடைய எண்ண உணர்வை நான் பற்றி பிடிச்சி நீடிக்கிறதுனால அவ்வளோ பெரிய பாதிப்பு எனக்கு உருவாகுதுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படித்தானே? அப்படித்தான், கண்டிப்பாக. அதிக நேரம் என்கிட்ட நீடிக்கும் போது ஐஸ் கட்டியை கையில் வச்சு தடுமாறுற மாதிரி வச்சிருக்க முடியாமல் கீழே போகிற கண்டிஷனுக்கு போயிடுறேன். இதே ஈஸியாக எடுத்து எடுத்து வைக்கிறதுனா அதனுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லாமல் எளிமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்படித்தான் நீங்கள் சொல்ல வரீங்க. என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் எனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக வெறும் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நச்சுன்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு எளிமையாக இன்னும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லலாம், சொல்லுங்களேன் ப்ளீஸ். சொல்லலாம். இப்போ தாக்கம் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து ஒரு தேள் கடி அப்படின்னு வச்சிங்கன்னா எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ வலி இருக்கும். இல்லை பாம்பு கடி அப்படின்னு வச்சுட்டா கூட எவ்வளோ வலி இருக்கும். ஸோ அந்த ஒரு பாம்பு கடிச்சுனா நீங்கள் மீறிட்டா நீங்கள் உங்கள் டோட்டல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டாப் பண்ணி நீங்கள் அடுத்தது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடியாகி போய் தான் ஆகணும். அந்த அளவுக்கு தாக்கம். ஒரு கொசு கடிச்சுதான் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான், சும்மா தட்டி விட்டு வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ இதுதான் தாக்கத்தில் டிஃப்ரென்ஸு. நீங்கள் அந்த பிரச்சனையை வச்சு போராடிக்கிட்டே இருக்க போது பெரிய தேள் கடி இல்லை பாம்பு கடி அளவுக்கு தாக்கம், உங்களால் ஒன்றுமே அந்த வேலையே செய்ய முடியாது. இதில் தான் சுற்றிட்டுருப்பீங்க, டோட்டல் எனர்ஜி இதிலேயே முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய தாக்கத்துக்கு நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும், உங்களால் முடியாது. எனக்கு இருக்கிற எனர்ஜி ஒன்று தான், அவர் காத்தால் சொன்னார் இல்லையா, வெளியில் செயல்படணும் இல்லை உள்ளே செயல்படலாம். நீங்கள் தேள் கடி அளவுக்கு தாக்கம் இருந்ததுன்னா உங்களால் அதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐஸ் கட்டி எப்படி ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுதோ அப்போது ஒரு கொசுக்கடி மாதிரி அதோடய தாக்கம் வந்து அவ்வளோ சின்னதாக இருக்கும், அவ்வளோ சாதாரணமாக இருக்கும். அப்போது கொசுக்கடிக்கெல்லாம் நம்ம ஒரு பிரச்சனைன்ட்டு நம்ம இது பண்ணுவோமா? இதே மாதிரி ஒரு நாய் எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ நம்மளுக்கு பழக்கம் இல்லாத நாயின்னா அது வந்து கொலைக்கும் கடிக்கும் அதெல்லாம் பிரச்சனை, உங்களை துரத்தும் இல்லை அந்த மாதிரி ஒரு பயம், அதை ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே நம்ம நாய் நல்லா பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதே பிரச்சனை தான், நாய் வந்து நான் எங்கேயோ போயிடல, அதை பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, இப்போது அதை ஒரு பிரச்சனையாகவே நான் பார்க்குறது இல்லை, அது எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதே கவலை அதே வருத்தம் இப்பவும் வருது, தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லாமல் நம்ம சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு நம்ம வெளி வேலையை பார்த்துட்டு போக முடியும். அதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. இந்த டோட்டல் புரிதலுக்கே இதுதான், இப்படி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம புரிஞ்சுக்கிறதுனால. இப்போ என்ன உணர்வு ரொம்ப நேரம் நீடிக்கிறதுங்கிற ஒரு பாம்பு கடி மாதிரின்னு சொன்னீங்க, சும்மா லைட்டாக இருக்கிறது கொசு கடின்னு சொல்கிறீங்க, அதானே சொல்கிறீங்க? அதை புரிஞ்சிக்க முடியுது. நாங்கள் இன்னுமே வந்து பாம்பு கடி அளவு இல்லாத கொசு கடி அளவுக்கு பார்த்துக்கிட்டோம்னா பரவாயில்ல, அப்படித்தானே? ஆமாம், சரி, ரைட், ஓகே, சந்தோஷம். இப்போ இந்த என்ன உணர்வு எப்படி நீடிக்குது? நான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறேன்னா எனக்குள்ளே வந்து நீடிக்காமல் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, அது அதிக நேரம் நீடிக்குது, அதுக்கு நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா என்ன காரணம்? எனக்கு தான் தெரியுது எல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் நான் ஏன் அதை என்ன எனக்குள்ளே அந்த எண்ண உணர்வுகள் நீடிக்கிறதுக்கு என்ன தான் காரணம்? ஓகே, அதை கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன். ஸோ இப்போ எண்ணம், உணர்வு, தாட், ஃபீலிங் என்ன பேரில் சொன்னாலுமே நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஆதாரம் தான், இருக்கிற சோர்ஸ் ஒன்று தான் இல்லையா, வேறு வேறு சோர்ஸ்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரே சோர்ஸ் தான். இப்போ ஒரு எண்ணம் வருதுன்னா ஸோ அது வந்து தானா என்கிற பகுதியிலேருந்து வருது இல்லையா, அப்படி தானே பார்த்தோம். ஸோ தானா என்கிற பகுதி இங்கே எதுவுமே பண்ணலன்னா ஆல்ரெடி பார்த்தோம், எதுவுமே பண்ணல அப்படின்னா அதுவாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்படி ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின் எப்படி கம்பார்ட்மெண்ட்டாக பாஸ் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணமும் பாஸ் ஆகிட்டே இருக்குது, எதுவுமே நிற்கலை அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே ஒரு ஃப்ளோவில் இருக்குது. எப்போ நீங்கள் இது எனக்கு வேணாம் இது எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு சாய்ஸ் எடுத்து இதை சரி பண்ணோம் எதையோ பண்ணணுன்ட்டு உள்ளே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அந்த எண்ணத்தை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா எனக்கு வேணான்னு சொல்கிறீங்க, புரியுது, ஆனாலும் நீங்கள் தான் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. வேணான்னு சொல்ல நீங்கள் ஆக்சுவலாக தள்ளிவிடுறது கிடையாது,
ஏன்னா எப்படி இருக்குன்னா, இது மெமரி பேட்டர்ன் தானே. இப்போ வந்து இது இது ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு எனக்கு, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கசப்பான சம்பவம் நடந்துருச்சு, அது எப்படியாவது மறக்கணும் அப்படின்னு போராடிட்டே இருக்கேன். மறக்கணும் 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 மறக்கணும்னு உட்காந்து ட்ரை பண்ணி இல்லாத எஃபர்ட்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த தியானம் அந்த தியானம் இல்லை ஏதோ பயிற்சி இந்த பயிற்சி எல்லாமே பண்ணி பார்த்துட்ருக்கேன், என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம். இப்போ ஆக்சுவலாக மறக்கிறது வேலையை செஞ்சிட்ருக்கேனா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டுருக்கேனா? ஸோ மறக்கணுன்றது தான் என்னோடய டார்கெட்டு. பட் அதை செய்ய 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 என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நினச்சிட்ருக்கேன் ஆக்சுவலாக மறக்கிறது கிடையாது இங்கே. ஸோ மறக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு மறைமுகமாக அதை நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே வேலை தான் இங்கேயும் நடக்குது. நம்ம வந்து உணர்வுகள் எண்ணங்கள் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனாலும் நீடிக்குதே ஆனாலும் இப்படி வருதே எனக்கு இப்படி வருதேன்னு சொல்கிறது என்னென்னா, அப்படி வரக்கூடாது அப்படின்ற மறைமுகமாக அதை எதிர்க்கிறோம். அது வர்றதை எதிர்க்கிறோம் இல்லை நீடிக்கிறதை எதிர்க்கிறோம். அதுக்கு சல்யூஷன் என்னென்னா, ஒரே சல்யூஷன் தான், என்னமே எந்த மாதிரி எவ்வளோ வேணால் வந்துட்டு போட்டோம் இல்லை எவ்வளோ நேரம் வேணால் இருந்துட்டு போ. ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஒரு வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் வராங்கன்னா எப்படி இருந்துட்டு போன்னு சொல்கிற மாதிரி, கவலையோ துக்கமோ வந்தால் நீ ஒரு வாரம் கூட இருந்துட்டு போ, ஒரு மாதம் கூட இருந்துட்டு போன்னு எப்போ அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களோ அப்போ தான் அது ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். நீங்கள் அதை க்வெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயத்தை மறக்கிறதுக்காக நினச்சிட்டே இருக்கீங்கன்ற அதே பிரின்சிபிள், அதே இது தான் ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. ஏன்னா இருக்கிற மெமரி ஒரே விஷயந்தான், நீங்கள் மறக்கிறேன் அது தள்ளி விட்றேன் தள்ளி விட்றேன் நினச்சிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அது போகவே போகாது, அதனால தான் நீடிச்சிட்டே இருக்குது உணர்வு. சரி, புரிஞ்சிக்க முடியுது. இப்போது இந்த புரிதல் இதுக்கப்புறம் சும்மா இந்த லேசான சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறதுங்கிறது கொஞ்சம் நமக்கே தெரியுது, சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் போல் அப்படின்னு புரியுது. எனக்கு சடனாக சில சூழ்நிலை தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் நான் சந்திக்கிறேன், டோட்டலாக என்னை புரட்டி போடுற மாதிரி நான் முற்றிலும் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள். யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது க்ளோஸ் ரிலேட்டிவில், இந்த மாதிரி கடுமையாக தாங்க முடியாத சில துன்பங்கள்லாம் ஏற்படுது. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன தான் விட சொல்கிறீங்க, அதுக்கு என்ன தான் விட சொல்லுவீங்க? ஸோ சின்ன பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் பெரிய பிரச்சனைக்கு வேறு சொல்யூஷன் கேட்குறீங்க, அப்படி ஏதாவது புரிதல் இருக்குதான்னு கேட்குறேன். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இப்போ இதெல்லாம் சயின்ஸ் தான் ஆக்சுவலாக. இது வந்து ஒன்றும் நம்ம எதையோ நம்மளாக ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி நம்மளாக ஒரு கருத்தை உருவாக்கி டெய்லி அதை இதில் மனப்பாடம் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம ஏதோ உருவாக்குறது கிடையாது. இப்போ நம்ம காத்தாலேருந்து பேசுனது ஃபுல்லாகவே சயின்ஸ் தான் இல்லையா, அறிவியல் தான். ஏன்னா இது எல்லாருக்கும் இதே தான், நீங்கள் போய் உள்ளே வீட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் அதே தான் நடக்குது, யாருமே மறுக்க முடியாது. ஸோ சயின்ஸுக்கு வந்து, ஸோ இது சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைனா உங்கள் அறிவுக்கு தான் தெரியுது, இது வந்து சின்ன பிரச்சனை சாதாரண பிரச்சனை இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட பிரச்சனைன்றது நம்ம அறிவுக்கு தான் தெரியும். மனசு குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உணர்வுகள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சூழ்நிலை அமைதியாக கொஞ்சம் கம்மியான தாக்கம் ஏற்படுற சின்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா சின்ன தாக்கம், பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா பெரிய தாக்கம், இப்படி தான் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். பட் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஏன் பெரிய தாக்கம் வருது அதை ஏன் சரி பண்ண முடியல அப்படின்னா, ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணி என்ன பண்ண பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் நான், ஓகேவா? ஒரு 10வது வகுப்பு எக்ஸாம் எழுதுறேன். 10வது வகுப்பு எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இப்போல்லாம் அப்படியே இன்டர்நெட் படித்து அதை படித்து லேப்டாப்பில் செக் பண்ணி அவ்வளோ ரெஃபர் பண்ணி பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இல்லை இன்னும் அடுத்த ஸ்டெப்பு, இன்னும் ஒரு MBBS நீட் எக்ஸாம் எழுதணும்னா இன்னும் பயங்கர ரொம்ப கஷ்டம். ஒரு அறிவாளிங்க தான் அதை எழுதி பாஸ் பண்ணவே முடியும், ரொம்ப அறிவுஜீவிங்க தான் பாஸ் பண்ணவே முடியும். இப்போ இன்னும் கஷ்டம், இன்னும் டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க். 6 மாதம் நீட்டுக்கு தனியாக கோச்சிங், அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அதெல்லாம் செலவு பண்ணி அந்த அளவுக்கு கோச்சிங் எடுத்தால் தான் அதை பாஸ் பண்ண முடியும். இல்லை இதை விட ஹையர் இன்னும் ஒரு IAS எக்ஸாம் இல்லை ஒரு MBA எழுதுறோம் விட இன்னும் கஷ்டப்படணும். என்னவோ ப்ராக்டிக்கல் டே டு டே நியூஸ் அது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ பாஸ் பண்ணணுன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் சின்ன பிரச்சனைக்கு, அதாவது சின்ன இதை வந்து சின்ன 10th எக்ஸாம்னா ஒரு சின்ன பிரச்சனைனு வச்சுக்கோங்களேன், இப்போ பாஸ் பண்ணணுன்னா சின்ன முயற்சி வேணும். இன்னும் அடுத்த லெவலில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி, இன்னும் அடுத்த லெவல் போனால் அதிகமான முயற்சி. ஸோ முயற்சி கூட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இந்த எக்ஸாம் இந்த செயலில் வெளிப்புற செயலில் நீங்கள் வெற்றி பெற முடியும். வெளிப்புற செயல் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருக்கோ கஷ்டமான விஷயமா இருக்கோ அதுக்கு உங்கள் முயற்சியும் அதிகமாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் இங்கே ஆக்சுவலாக, நம்ம முயற்சி நம்ம என்ன பண்ணுறோம், மனசை வந்து எண்ணங்கள் உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் பார்த்தோம்.
பண்ணாலும் அந்த பண் எதிர்த்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும், ஃபெயிலியர், தோல்வியில் தான் முடிய போகுது இல்லையா, ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இப்போது தோற்று போகிறதுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வந்து 10th எக்ஸாம் எழுதி நான் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், 10th எக்ஸாம் ஃபெயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆவேன், அடுத்து ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் படித்து அப்புறம் ஃபெயில் ஆவேன், இல்லை ஒரு வேறு ஒரு இன்னும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் அதுக்கு ஒரு மாதம் அப்படியே கோச்சிங்கெலாம் போய் ஒரு கோச்சிங் சென்டருக்கெலாம் போய் படித்து அப்புறம் தான் ஃபெயில் ஆவேன், இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜ்னால் இன்னும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி இதை பார்த்து அதை பண்ணி அப்போ தான் ஃபெயில் ஆகும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, அப்படி இருக்கா, இருக்கா அந்த மாதிரி? தேவையில்லை, ஃபெயில் ஆகிறதுக்கு வந்த ஒரு இந்த நிமிஷமே போதும், எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்கிறதுக்கு என்ன எதுக்கு எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும், நான் எதுக்கு நான் கோச்சிங் போகணும், எனக்கு தெரியலன்னு தானே சொல்கிறேன், எனக்கு 10th எக்ஸாம் எழுத சொன்னால் எனக்கு எந்த ஆன்சருமே தெரியல, என்னால் அதோட நினச்சி போராட முடியல, இந்த மனசு உணர்வுகளை எதிர்த்து போராட முடியல அப்படின்னு என்னோடய தோல்வியை தான் ஒத்துக்கிறேன். இதுக்கு 10th எக்ஸாம் பேப்பரை கொடுத்தா என்ன, நீங்கள் ப்ளஸ் டூ எக்ஸாம் பேப்பர் கொடுத்தா என்ன, இல்லை எம்பிபிஎஸ் நீட் கொடுத்தா என்ன, எம்பிஏ கொடுத்தா என்ன, பிஹெச்டி கொடுத்தா என்ன, எல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லி இந்த நிமிஷமே க்வெஸ்சன் பேப்பரை திருப்பி கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ ஃபெயிலியர் தான் இங்கே முக்கியம், அதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும், நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியதே நம்ம அறிவோட ஃபெயிலியர். ஃபெயிலியர்னு எதை சொல்கிறேன்னா, நம்ம அறிவு வந்து மனசை நிர்வாகம் பண்ண முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஷேப்பை பண்ணி அதை உங்கள் இஷ்டத்துக்கெலாம் கொண்டு வர வைக்க முடியாது, அப்படி முயற்சி பண்ணாலும் அதில் தோற்று தான் போகணும் அப்படின்ற ஃபெயிலியரை தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபெயிலியருக்கு வந்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்றது எதுவுமே கிடையாது, பெரிய தாக்கமாக இருந்தாலும் உழுந்து கூப்பிட்டு என்னால் முடியலப்பான்னு சரண் அடைஞ்சிட வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, சின்ன பிரச்சனைனாலும் சரண் அடைய வேண்டியதுதான், பெரிய பிரச்சனாலும் சரண் அடைஞ்சி அகசரணாகதி அடைஞ்சது தான் ஒரே ஆப்ஷன். அப்படின்னா என்னுடைய அறிவு வந்து மனதிடம் தோல்வி உறவுது தான் நீங்கள் இவ்வளவும் சொல்கிறீங்க, மனதிடம் என்னுடைய அறிவு வந்து தோற்று போகணும் அவ்வளோதானே? ஆமாம், அது அகத்தில், அகத்தில் புறத்தில் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை செய்யின்னு சொல்கிறீங்க, கரெக்டா? கரெக்ட், அவ்வளோதானே? இதுதானே மொத்தமாக நீங்கள் காத்தாலிருந்து வகுப்புன்னு அஞ்சு பேர் மாற்றி மாற்றி பேசுனீங்க. அதான், புறத்தில் என்ன வாய்ப்பு இருக்கோ செய்யணும், ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் இப்படி புரிஞ்சிக்கிறாங்க, ஐ மீன் புரிஞ்சிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் புறத்தில் அப்படியே 100% நாளையிலேருந்து பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவேன், அந்த கார் ஓட்டுற மாதிரி பர்ஃபெக்டாக நாளையிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. புறத்தில் உங்கள் அறிவுக்கு உங்கள் திறமைக்கு என்ன பண்ண முடியுமோ படிப்படியாக நீங்கள் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகலாம், உங்களுடைய மேக்ஸிமம் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அந்த லெவலுக்கு நீங்கள் பண்ண முடியும், பட் அதனால் இதை புரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் புறத்தில் எல்லாம் உடனே 100% எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்லாம் கிடையாது, புறத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கோ எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், அப்படி தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, இப்போ நம்ம இந்த கேள்வி பதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க, மிகுந்த மனநோயாளியாக இருப்பவர்களுக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி படிப்படியாக குறைய ஏதாவது வாய்ப்புள்ளதா, ஞான புரிதல் ஏற்படும் வரை உடல் உபாதைகளில் இருந்து காப்பாற்ற மருந்து மாத்திரைகளை பின்பற்றலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து நம்ம ஐயா புக்கை ஒருத்தர் படித்தாருங்க, படிச்சுட்டு அந்த ஐயா வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவர் வந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக தன்னுடைய மன பாதிப்புகளுக்கும் மன கொந்தளிப்புகளுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு சில பாதிப்புகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆனதுனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்திருக்கிறாங்க. அந்த பாதிப்பை பற்றி அப்புறம் அவங்க என்கிட்ட பேசுனாங்க, நானும் பேசினேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க, ஐயாவது ஞான விடுதலை கவலை தீர்வு நூல்லாம் படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு ஆனால் ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் அவங்களுக்கு என்னதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்க மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது அதை எடுத்து விளக்க சொல்ல தெரியலனாலும் அவங்களுக்குள்ள ஒரு காம்னஸ் கிடைக்குது, அது என்னதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஆனால் படித்து முடித்தா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்தராக நானும் அவரும் வந்து
கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் ஏறத்தால் வந்து பேசினார். நானும் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நம்ம கவுன்சிலிங்காக கொஞ்சம் பேசுகிறதுனால நிறையா பேர்கிட்ட பேசும். அந்த மாதிரி அந்த ஐயாட்டையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து டீ கடை வச்சுருக்கிறாங்க, மறைமலை நகரில் டீ கடை வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பயமும் விடுதலையும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்பாதையில் ஒரு ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறோம். அவர் கூட நடந்த விவாத இன்ட்ராக்டை தான் ஒரு ஃபுல் மேகசீனாகவே அதை நாங்கள் போட்டுக்கிறோம். அந்த மேகசீன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எடுத்து பாருங்கள். பகவத் பாதை பெட்டகங்கிறதுல வந்து லாஸ்டில் பயமும் விடுதலையும் அப்படிங்கிற ஒரு 2-3 ஆர்டிக்கல் இருக்கும். அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். இதை எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா, இவர் வந்து 20 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துங்க கொஞ்சம் ஃபார்மசி படித்தேன். அதனால் நான் என்ன சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் தானே பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாத்திரையோட அளவு வந்து முதல்ல கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பகலில் சாப்பிட்ற மாத்திரையை நிப்பாட்டிட்டேன், இரவில் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணோம். அப்புறம் இரவில் வந்து 2-3 மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்ததை வந்து அப்படியே 1.5 மாத்திரையாக மாற்றிட்டேன். எல்லாத்துலேயும் பாதி பாதியாக மாற்றிட்டேன் அடுத்த ஒரு 2 மாதத்தில். அப்புறம் அடுத்த கொஞ்சம் நாளில் வந்து இந்த 3.5 மாத்திரையில் 2.5 கொஞ்ச நாள் மாற்றினோம், அப்புறம் 1.5 மாற்றினோம், அப்புறம் ஒரு கட்டத்தில் மாத்திரையே டோட்டலாக நிப்பாட்டிட்டோம். இவங்க வந்து நிறுத்திட்டே நல்லா தூங்கி ஒரு நல்ல கட்டத்துக்கு வர அளவுக்கு தகுதி ஆயிட்டாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து சேலத்தில் பகவத் பவன் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா. இவர் வந்து டீ கடை வச்சுருக்குறாங்க. நான் சொன்னேன், நான் ஏதாவது வந்து இந்த பகவத் பவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து டீ கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் அப்படிலாம் சிரமப்படக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் சிரமப்படணும், சும்மா சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னாங்க, இல்லை நான் வந்து ஒரு மாதத்திற்கு 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு மெடிசன் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக மாத்திரை சாப்பிடவே இல்லை, அதனால் என்னை நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டராக அதில் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி அவர் வந்து ஒரு 25,000 ரூபா கொடுத்து சேலம் பகவத் மிஷனில் ஒரு ஃபவுண்டராக சேர்ந்துருக்கிறார். இந்த மென்டல் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டின்னு நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு வந்து நடைமுறையாக நான் சந்தித்த உதாரணத்தை தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால் இந்த ஐயாவோட புரிதல் சாதாரணமானதில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு என்னவோ போல இருக்கும். அவரும் இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு தான் பேசினேன். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 24,000 ரூபாயை இந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்திங்கன்னு கொடுத்துட்டு இப்போ 2வது ஒரு பணம் கொடுத்து அதை 50 நான் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்து சேர்த்து வச்சு இப்போ ஒரு பணத்தை மீதி இப்போ ஒரு 25 ரூபா கொடுக்கறதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஐயாவை இந்த அரங்கிற்கு ஸ்டேஜுக்கு வரும்படி நான் அனைவரும் கரகோஷத்தோடு அவரை வரவேற்கிறேன். வாருங்கள். இவர் ஐயாவோட பெருந்தன்மையை நான் சொல்கிறேன். நம்மளை சாதாரணமாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், என்னெல்லாம் இப்படி வந்து பப்ளிக்கில் என்ன சொல்லுவீங்க, ஐயா தப்பாக நினச்சிக்கிறாங்க நீங்கள், நான் ஓப்பனாக பேசுகிறேன், என்னம்பிங்க என்னை பற்றியும் என்னுடைய மனசு பிரச்சனைக்காக நான் மாத்திரை எடுத்துக்கிட்டதெல்லாம் வெளியே ஐயா என்ன சொன்னார் தெரியுமா, அவருடைய பெருந்தன்மையை சொல்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் இதை சொல்லுங்கள், என்ன மாதிரி சிலர் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க, அதுக்கு நான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், நம்ம ஆர்டிக்கலை படிக்கிட்டோம் அதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொன்னார். அவருடைய பெருந்தன்மை அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு எனக்கு. அதுக்கு மேலே இவர் இருக்கிற நிலையிலிருந்து இப்போ வந்து பகவத் மிஷனுக்கு ஒரு 25,000 கொடுத்தாங்க, இப்போ 2வது வந்து 50,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இவர் 24 ரூபா கொடுத்துட்டாங்க, இப்போ பேலன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம சொன்னோம்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி ஆங்ஸைட்டியான ஒரு ஐயாவுக்கு
மாத்திரைகளை நிறுத்தி இருக்கிறதுக்கு நடைமுறை உதாரணம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் ஜோக்கிங். ஓகே, இப்போ ஐயா பேசுவாங்க, ஒரு சும்மா அவங்களுக்கு பழக்கங்கள்ல இருந்தாலும் நான் கூப்பிட்டதுக்காக கூப்பிட்டேன், ஒரு நிமிஷம் பேசுவாங்க. என்னுடைய குருவாகிய பகவத் ஐயா அவர்களுக்கு பாதந்தொட்டு வணங்குகிறேன். சரவணன் ஐயா அவர்கள், எனது நண்பர் சரவணன் ஐயா அவர்களையும், அவர் பேர் என்னங்க, ஜீவாமணி சார் அவர்களுடையும் வணங்குகிறேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, நான் பிறவியிலேயே வந்து பயங்கர மனநோயாளி, பயங்கரமான இது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாது. சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொன்னால் அதில் உள்ள வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருப்பேன். ஏன் அந்த வெங்காயத்தை ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் வந்து எனக்கு வந்து பீங்கை மாதிரி, பீங்கை உடஞ்ச மாதிரி, இது போய் வகுத்துல போய் குடலில் குத்தி குடலை கிழித்து நம்ம செத்துருவோம். இது வந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி எனக்கு லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருந்தது. நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது, ஒருவர் சாப்பாடு சாப்பிட்டு அந்த பீங்கியாக போனால் செத்துருவோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை விட்டு வாங்கி எடுத்துருவேன் வெளியே. எவ்வளோ சிரமம் பாருங்கள், நிம்மதி சாப்பிட முடியாது, நைட்டு படுத்தால் நிம்மதி தூங்க முடியாது. இப்படியே இருந்தது. இப்படியே இருக்கும்போது அந்த காலத்து கிராமத்தில் என்ன செய்வாங்க, கோடை அங்கே உடுக்கடிச்செல்லாம் பார்த்துட்டு, நீ இவர் கழுப்பு வச்சுனா தாண்டியிருக்காரு, அப்படி இப்படி நான் அம்மங்களுக்கு விளக்கு ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றுங்கன்னு சொல்லி பரிகாரம், அதெல்லாம் பரிகாரம் செஞ்சேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. அது பிறகு ஒரு கட்டம் அதிகமாக வரும்போது எனக்கு இந்த மனநல டாக்டர் இவங்கெல்லாம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட மனநல எடுத்து பயங்கரமான தோசை நல்லா தூங்குற செய்யறது எல்லாம் எடுத்துருந்து, அது எடுப்போம். அந்த மாத்திரை மருந்துகள்லாம் போடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பிறகு பார்த்திங்கன்னா அது நம்ம உடம்பை கொஞ்சம் பலகீனப்படுத்திடும். சரின்னு சொல்லி இப்படியே ஒரு டாக்டர் பார்த்து, மூணு டாக்டர், நாலு டாக்டர் இப்படியே பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்போது கீழர் பாஸ்கராவுடைய இது வந்து எங்கள் ஊரில் நடந்தது. அப்போ ஒரு சின்ன புத்தகம் கிடச்சிது. அந்த சின்ன புத்தகத்தை படிக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லும்போது, நான் அப்போது யோகா சென்டரில் யோகா பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஒரு இதான ஏற்பட்டு என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, வருங்காலத்தை பற்றி சிந்தனைகள் வரல, முன்பதிவுகள் இதாகாமல் அப்படியே ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ இதில் என்ன ஒரு பெருமைக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, யோகா சென்று இதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம பணம் கட்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்கள்ட்ட பேச முடியும், எல்லாத்திட்டலாம் அவங்கள்ட்ட பேச முடியாது. இப்போ அப்போ ஒரு சில கேள்வி சொல்லுவாங்க, இதாக இருந்துக்குவாங்க. ஆனால் இந்த பகவத் மிஷன் ஒன்றில் தான் பணத்தை எதிர்பார்க்காம நடு ஜாமத்தில் ஃபோன் பண்ணி, ஃபோன் சரவணையான்னு சொன்னோம்னா, என்னங்கய்யா சொல்லுங்கள், இல்லைங்கய்யா உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்குறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை சொல்லுங்க என்பாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் மனசில் நினைப்பேன் நான். ஏன் கேட்டிங்கன்னா, நடு ஜாமத்தில் ஒரு மனுஷனை உசிப்பி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொஞ்சம் யாருக்கே கடுப்பாகாமல் கடுப்பாகாத கேட்பேன் நான். ஆனால் பதில் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பார், ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு விளக்கம் கொடுத்து, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பகவத்தையா ஞானம் என்ற விளக்கை ஏற்றி வச்சிட்டார், எனக்கு கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த விளக்கை அநியாயமாக அணையாமல் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி பாதுகாத்து வந்தோட என் நண்பர் மறக்க வாழ்க்கை மறக்க முடியாது. எட்டு வருஷமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எட்டு வருஷமாக ஃபோனில் தான் பேசுகிறேன். நேரடியாக சொல்லுவார், நீ வாங்கய்யா வாங்கையா பாரு, என்ன வர முடியாதுங்க. காமராஜர் அரங்கத்தின் இடத்துல தான் அவரை பார்த்து நான் பேசுனேன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது 8 ஆண்டுகளுக்கு பிறகு, போன தடவை காமராஜ் அரங்கம் செப்டம்பர் 2 நடந்துச்சு இல்லையா, அப்போ தான் ஐயாவை நான் நேர்லேயே பார்க்குறேன். நாங்கள் ரெண்டு பேரும் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளாக ஃபோனில் பேசுகிறோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 தான் எங்கே வந்திருக்கிறேன்னாரு. நான் ஏன்னா இவரெலாம் நம்மளை மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண சின்ன ஃபோன் தான். இவர் பேசுகிறதும் ஒரு சாதாரண ஃபோனில் தான் பேசுவாங்க. இவரை நான் பார்த்ததே இல்லை. செப்டம்பர் 2 தான் இவர் யாருன்னு கண்டுபிடிச்சி நான் பார்த்தது அன்னைக்கு தான். ஆனால் அதுக்கு முன்னே 7 வருஷமாக நான் இவர் கூட இன்ட்ராக்ட் இருக்கிறேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலை. கட்டுரையில் வந்து கூட சும்மா கொஞ்சம் தான் வந்திருக்கும், எனக்கு 100% அதில் ஒரு 2% தான் அதில் வந்திருக்கும், ஃபுல்லாக வந்திருக்கேன் உங்களுக்கு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, என் மனசில் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மனநல டாக்டர் கார் பார்த்தீங்களா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எழுதியே கொண்டு போனேன். எழுதி கொண்டு போன பார்த்துட்டு அவரே பயந்துட்டார், இன்னும் அவனுக்கு எவ்வளோ இருக்கு ஐயா அப்படி. அந்தளவுக்கு இருந்தது, படிப்படியாக அப்படியே இருந்தது. இருந்தது வந்து ஒரு கட்டத்தில் எனக்கும் ஒரு எண்ணம் வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவங்க சும்மா இரு சும்மா இருன்னு சொல்கிறாங்க, சும்மா இருந்தாலும் இந்த எண்ணம் வந்துட்டு தான் எனக்கு ஐயா எனக்கு எனக்கு தாக்குது அப்படி இருக்குங்கய்யா.
நம்ம புரிதல் இது அத்தாயா நம்ம சென்சிட்டிவ்னு சொல்லி, அதாவது எனக்கு ரொம்ப வேதனை வரும்போது ஃபோன் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பேசி பக்குவமாக கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு என்னை ஒரு சிறப்பான மனிதர் ஆகியிருக்காருன்னா இந்த பகவத் ஐயாவுக்கும் சரவண ஐயாவுக்கும் ஐயா ஆசிரியர் ஜீவமணி ஐயாவுங்களுக்கும் இந்த பகவத் பாதைக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இதே மாதிரி என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், இந்த மன சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் யாராக இருந்தாங்கன்னு சொல்கிறேன் நான். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த எண்ண உணர்வு வந்து பழைய உணர்வுகளில் வந்து தாக்கிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் 8 வருஷம் மேலே ஆகி போச்சு, அதாவது இப்போ 99% நான் வந்து கிளியர் ஆகிட்டேன், நல்லா இருக்கேன். இன்னும் 1% இருக்குது, அந்த 1% எப்படி இது பண்ணுன்னு எனக்கு தெரியுது எனக்கு, ஆனால் முடியலை, அந்த முடியாத நான் விட்டேன் நான், சரிங்களா? ஒரு உதாரணத்து என்ன கேட்டிங்கன்னா, முன்ன நாய் வரும், நாய் வந்துச்சுன்னா அது ஒன்றும் செய்யாது பா, அதை வாட சொன்ன கிடைக்கும், அந்த நாய் கடிச்சிருமோ, கடித்த விஷயம் ஏறி நம்ம செத்துருவோமோ, அப்படி இதெல்லாம் வரும். இப்போ அந்த எண்ணங்கள்லாம் போயிடும், மாத்திரை மருந்து சாப்பிடும் போயிடுச்சு. இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வந்துருச்சு, நான் என்ன ஒன்று ஏ இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கடிக்கல செய்யலை இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிடுவேன். இப்படி சொல்லிட்டு இருந்தால் வந்துகிட்டே இருந்தது, நான் என்ன பேசாமல் அது மனசு சொல்லுதா கடிக்குது அப்படின்னு சொல்லுதா, நீ வாட சொல்லிகிட்டே இருந்து அந்த செயலில் ஈடுபட்டாமல் வந்திருந்தா போயிடுச்சு அது, புரியுதுங்களா? இதே மாதிரி அதனால் அதாவது இந்த சொல்கிறது சும்மா இருந்துட்டார், புரியுதுங்களா? அது படுக்க கடிச்சா கடிக்கல, கடிச்சிருமோ நினச்சிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இப்போ அவர் சொல்கிறது புரியுதுங்களா? நாயை பார்த்தா நாய் நம்ம காலை கடிச்சிட்டா இங்கே கடிச்சிட்டு தான் நினச்சிக்கிறது, அதாவது கடிச்சிருக்கான முன்னே வந்து எப்படி கேட்டிங்கன்னா, நான் இல்லை இல்லை இந்த கடிக்கல கடிக்கல அப்படின்னு சொல்லி மனசை சமாதானப்படுத்திட்டு சரி செஞ்சுட்டு அந்த செயலை இப்போ செய்கிறது பிசா விட்டோம்னா அது பாட்டை போயிடுச்சு. இதே மாதிரி 99% சரியாகி போயிடுச்சு. இன்னும் 1%க்கு அந்த 1%ல கூட அந்த ஒரு அரைவாசி உடஞ்சி போச்சு. அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம மனதை இதுக்கு தீர்வு காசு பணம் எதுவும் இல்லாமல் சேவை செய்கிற ஒரே இது பகவத் பாதை ஒன்று தான்னு சொல்லி அவங்கள வாழ்த்தி வணங்குங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த சென்னை கேம்ப் ஆரம்பித்தது எப்படியோ இருந்தாலும் ரொம்ப மன நிறைவாக ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போது அதாவது ஒரு 4-5 கேள்வி வந்திருக்கு, நம்ம மணி இப்போ 6:10 இருக்கிறோம், அதனால் நாம் அதை இப்போது என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், என்ன பண்ணலாம், முடிச்சிடலாமா? சரி, ரைட், சந்தோஷம். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வந்து புக்ஸ் டீட்டெயிலை பற்றி சொன்னோம், அப்புறம் வந்து பகவத் இது நீங்கள் வந்து எல்லாமே நம்ம வந்து குரூப்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் பகவத் ஐயாவது, என்ன நீங்கள் வந்து அந்த குரூப்பில் வந்து வனஜாகிட்ட நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? பகவத் ஐயாவோட நிகழ்ச்சி எங்கே நடக்குது, அடுத்தது ரெகுலராக ஒவ்வொரு 2 மாதத்துக்கும் ஒருக்கா சென்னையில் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போடலான்னு ஒரு புதிய முயற்சி எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து இதில் பயன்பெற்ற நீங்கள் தான் வந்து இந்த ஒரு நல்ல கருத்தை பற்றி வெளியில் போய் சொல்லணும், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. அடுத்த கேம்ப் நடத்தும்போது நீங்கள்லாம் தான் என்ன பண்ணணும், இந்த கருத்து உலகம் பூரமாக போகணுமா போக வேண்டாமா? தனி மனித மாற்றம் தானே ஐயா சமுதாய மாற்றம், அப்படி தானே சொல்கிறாங்க? தனி மனிதன் மாறினா தான் சமுதாயம் மாறும், அதனால் நம்மளுடைய ஒரு மாற்றத்தினால சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம அனைவரும் ஏற்படுத்துவோம். அதனால் நீங்கள் என்னென்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட இந்த இதை கொடுத்து அடுத்தது வகுப்புக்கு வர்றதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா, நாம் என்னென்னா குறிப்பிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல வாதியார் புரிஞ்சிக்கிட்டாருன்னா மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த மாணவர்கள் அந்த வாதியார் ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது கேட்கணுமா? ஒரு கம்பெனி முதலாளி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, முதலாளி மட்டும் இல்லை தொழிலாளி தெரிஞ்சுக்கிட்டா, இப்படி யார் எடுத்தீங்கனாலுமே இது வந்து இந்த புரிதல்ங்கிறது ஒரு பர்த் ரைட்ஸ், எல்லாருக்குமே தேவைங்க, ஓகேவா? மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே தேவை இந்த ஞான புரிதல். அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட பெரிய கஷ்டமெல்லாம் படுங்கன்னு சொல்லலை, இந்த சிந்தனையின் சிந்திப்பெல்லாம் சின்ன புக்கு வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், உங்கள் நண்பர்கள்ட்டெலாம் போய் இன்றைக்கி இருந்து புரிதல் அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னு தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாதீங்க, அந்த முயற்சியை மட்டும் செஞ்சிடாதீங்க. என்ன ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், போனவுடனே உங்களை குத்து குத்துன்னு குத்தி கொண்டு எடுத்துருவான், அதனால் அந்த வேலைக்கு போயிடாதீங்க. ஒரு புஸ்தகம் சிந்தனையும் சிந்தி இப்போ கையில் கொடுத்துட்டு, ஏன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோடனே எப்படியாச்சும் நண்பர்கள் எல்லாத்தையும் நம்ம பக்கம் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டிடுவோம்னு
புஸ்தகத்தை அவங்கவுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தே புரியுதல் அப்படின்னா டே சாமி அப்படின்னு பயந்து நம்மளை பார்த்து ஓடுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருந்தாலும் நண்பர்களை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையும் இருக்குது. அதனால் நான் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த சிந்தனையும் சிந்திப்பும் புக்கை எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ள இல்லை வேறு மாப்பிள்ளை, மாப்பிள்ளை இந்த புஸ்தகம் எனக்கு படித்தேன், நீ என்னை விட அறிவாளி, நிறைய சிந்திப்ப, கொஞ்சம் நல்லா யோசிக்கிறாள், அதனால் இதை படிச்சுட்டு கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லேன், எனக்கு ஒன்றும் பெருசாக விளங்கலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்க. ஒரு மனுஷனுக்கு ஈகோ டச் பண்ணிங்கன்னா, ஓ அப்படியா, சரி சரி புஸ்தகம் கொடு என்ன நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவான், படிப்பான். படிச்சுட்டு தப்பு தப்பாக நம்மகிட்ட என்ன பண்ணுவான், அதை விட பெரிய கொடுமை தப்பு தப்பாக நம்மகிட்ட சொல்லுவான். கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல், ஆமாம்மா நீ சொல்கிறது தான் சரி, நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லி கம்முன்னு கேட்டுட்டு அவன் எல்லாம் பேசி முடிக்கிறவரை நம்ம என்ன பண்ணோம், பொறுமையாக இருக்கணும். கடைசியாக ரெண்டே ரெண்டு வார்த்தை, மாப்பிள்ள இது இப்படி தோணுது, ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடணும். நம்மளுக்கு எதுப்புறம் ஒத்துக்குவானா, நிச்சயமாக ஒத்துக்க மாட்டான். அவன் ஃபெயிலியர் நம்மகிட்ட காமிப்பானா, வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போய் அப்புறம் உட்காந்து படுத்து யோசிப்பான், அவன் சொன்னது ஏதோ சரியாக தான் இருக்கும் போல அப்படின்னு நிச்சயமாக கொஞ்சம் யோசிப்பான். அப்புறம் உட்காந்து படிச்சுட்டு ஃபர்தராக வரும்போது எப்பயுமே நீங்கள் வந்து அவனை வந்து உயர்த்திடணும், புரிஞ்சுதா? நீங்கள் அவனுக்கு கீழங்கிற மாதிரி தான் காமிக்கணுமோ தவிர, உனக்கு மேலே தெரியணும்னு நீங்கள் நின்னீங்க அன்னையோட உங்களை விட்டு விலகிடுவான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க, இந்த மாதிரி முயற்சினால் மட்டும்தான் ஒரு நண்பரை நம்மளால் முதல்ல இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வரவே முடியும். இது வந்து இன்னைக்கு சக மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க, அதனால் அந்த மாதிரி முயற்சியை மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்போது நீங்கள் ஏதாவது டவுட்டு அது இதுன்னு பேசணும்னா, என் நம்பரு, ஆனந்த் நம்பரு, முத்துலட்சுமி அவங்க நம்பரு, சந்திரசேகர் நம்பரு, எல்லாத்து நம்பரும் வாங்கிக்கோங்க. அது தெரிய அதில் இந்த இதுலேயே டீட்டெயில் அதுலேயே இருக்குது. அதில் ஏதாவது பேசுன்னா, சப்போஸ் எல்லாருமே இது வந்து முழு நேரம் வந்து என்னவாக இருக்கிறோம்னா, பகவத் மிஷனுக்காக இல்லைங்க. நான் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்கிறேன், ஜியோமினி ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சுருக்கேன், இவர் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாரு, அவங்க ஒரு ஒர்க்கில் இருக்கிறாங்க. அதனால் என்னென்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட பழசு கம்மியாக இருந்தது நம்ம இது நிறையா பேர்ட்ட இன்டர்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு எட்டு சொல்லிட்டிங்கன்னா, இன்ன டைம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி எல்லாத்திட்டையுமே கண்டிப்பாக நம்ம பேசி அதை வந்து ஒரு திருப்திகரமாக நம்ம பேசிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு நன்றி உரை, வேறு ஒன்றும் இல்லை. இவங்க வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து திருவண்ணாமலையில் ஒரு ஆண்டு ஐயா கூடையே இருந்து ஐயாவுக்கு தேவையான மிகப்பெரிய ஹெல்ப்லாம் செஞ்சாங்க. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு ஷேரிங்காக பேசி முடிச்சுட்டு நம்ம ஜான்சி அவங்க வந்து நன்றி வர சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சி முடிச்சிடறோம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், பயப்படாதீங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரே அஞ்சே நிமிஷம்தான். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஐயாவுடைய புரிதல் இதெல்லாம் வந்து நான் ஒரு 25 வருஷம் ஓஷோ எல்லாம் படித்து நிறைய ஞானம் அடையணும், பெரிய முக்தி அடையணும், அந்த மாதிரிலாம் முயற்சி செஞ்சுவேன். இமயமலையெல்லாம் போய் சுற்றி எல்லாம் பார்த்துவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியாவே எனக்கு கிடைக்கல. சின்ன ஐயா கூட வந்து பேசி பார்க்கும்போது ஐயாவிட்ட நிறைய ஆர்கியூ பண்ணேன், ஆரம்பத்தில் நிறைய பயங்கரமாக ஆர்கியூம் எல்லாம் பண்ணேன். அப்போ ஐயா சொன்னார், நீங்கள் புஸ்தகத்தை படிச்சுக்கிடுங்க, புஸ்தகத்தை படிச்சுக்கிடுங்க அப்படின்னாரு. என்னடா இவர் புஸ்தகத்தை படிச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் எனக்கு, இப்போது நீங்களும் இந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது ஏதாவது ஒரு வரியோ ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ உங்களுக்கு ஒரு ட்ரிகராக இருக்கும், அது வர வரைக்கும் நீங்கள் இந்த புஸ்தகங்களை திரும்ப திரும்ப படிங்க. ஒரே விஷயத்தை தான் ஐயா சொல்கிறாரு. நான் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். எனக்கு என்ன ஸ்பார்க் ஆச்சுன்றதை மட்டும் சொல்கிறேன் நான், அது எல்லாருக்குமே பொருந்தும். இப்போது உதாரணம் வந்து ஐயாவுடைய தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் அதை படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு வாசகம், அனுபவங்கள் செத்துப்போனவை அப்படின்னு. அனுபவங்கள் செத்துப்போனவையா? நம்ம எல்லாருடைய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அனுபவங்கள் தான். அது நல்ல அனுபவமாகட்டும், கெட்ட அனுபவமாகட்டும், கெட்ட அனுபவங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்மளை வந்து அந்த அனுபவங்கள் நடந்து முடிஞ்சு போன பின்னாடியும் அது நமக்கு இருக்கிற மாதிரியே, யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டாங்கன்னு வைங்க,
திட்டினது வந்து திரும்ப திரும்ப அவங்க திட்டினதை யோசிக்கும்போது அந்த திட்டும்போது என்ன வலி இருந்ததோ அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு 10 வருஷம்னாலும் 15 வருஷம்னாலும். ஆனால் காலப்போக்கில் அவருடைய இன்டென்சிட்டி குறையலாம், ஆனால் அந்த வலி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது என்னடா புதுசாக சொல்கிறாரு இவர் வந்து அனுபவங்கள் செத்து போனவை அப்படின்னு சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருந்தேன். இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எங்கள் அம்மா இறந்துருந்தாங்க. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு 40 வயசுக்கிட்ட இருந்துச்சு. கல்யாணம் ஆகலை, இந்த ஞானம் தேடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தேன். என்னோடய வியாபாரமும் பிஸ்னஸும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எங்கள் அம்மா இறந்த போது என்னென்னு கேட்டிங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு லோன்லினஸ்ஸாக தனிமையில் ஃபீல் பண்ணேன். ஐயோ அம்மா, அம்மா மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தேன். அப்போ யாரை பார்த்தாலும் இந்த அப்போ இந்த மன்னன் படத்தில் இந்த அம்மா என்று அழைக்காத உயிரில் அந்த பாட்டு, இந்த அம்மாவை பற்றின விஷயங்கள்லாம் படித்து 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 யாரை பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷம் உங்கள் கூட பேசினேன்னா ஒரு ஒரு அம்மாவை பற்றி பேசி அவங்கள அவங்க கண்ணில் தண்ணி வர வரைக்கும் விட மாட்டேன். ஸோ அம்மா அம்மான்னு பாச போராட்டம். அப்போ தான் ஐயாவை சந்தித்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அனுபவங்கள் செத்து போனவையின்னு அவர் சொன்னபோது, நான் ஐயாட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். ஐயா எனக்கு வந்து ஒரு நாள் இப்போ எங்கள் அம்மா இறந்து ஒரு வாரம் கழித்து நான் பெட்டுக்கிட்ட பக்கத்தில் படுத்திருக்கும்போது திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா இருந்த மாதிரி தோணுச்சு. கண்ணு முழிச்சு பார்த்தா எங்கள் அம்மா இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இறந்து போயிட்டாங்க, நான் இறந்தவங்க உட்காந்துட்ருக்காங்க, என்கிட்ட வந்து காஃபி கேட்குறாங்க அப்படின்னு. ஐயா வந்து சிரிச்சுட்டு, ஆமாம்மா ஜேகே கூட இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரே பெருமை ஆயிடுச்சு. ஆ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி நடந்தது நமக்கு நடக்கும், அப்போ நம்மளும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அளவோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஐயா சொன்னது சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு நாள் நான் கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தேன். அங்கே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என் கூட இருந்த நண்பர் வந்து இன்னொரு நண்பர்கிட்ட ஏதோ பேசுகிறார். அவர்கிட்ட ஸ்டாஃப்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏய் என்னடா அவன் செத்தவனை தூக்கிட்டு மலையேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். யதார்த்தமாக எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா மலையேறதே கஷ்டம், அவன் செத்தவனை தூக்கிட்டு மலையேறது எவ்வளோ கஷ்டம். அது எதுக்கு செத்தவனை தூக்கிட்டு மலையேறணும்? அது செத்தவன் யாராக வேணால் இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், அம்மா வரட்டும், யாராக இருக்கட்டும், செத்தவனை தூக்கிட்டு எதுக்கு மலையேறணும்? மலையேறது நம்ம வாழ்க்கையினுடைய முறை. செத்தவனை தூக்கிட்டு ஏற அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புலப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுபவங்கள் செத்து போனேன்னு சொன்னேன், எங்கள் அம்மா இருந்தாங்க அப்படிங்கிறது நிஜம், அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிறது நிஜம், அவங்களுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்னுடைய எண்ணங்கள் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எண்ணங்கள் செத்துப்போன எண்ணத்தை, செத்துப்போன உணர்வுகளை, செத்துப்போன அனுபவத்தை நான் திரும்ப திரும்ப ரெனியூவல் பண்ணி நான் எல்லோரையும் அழ வச்சுட்டு இருந்தேன், நானும் அழுதுகிட்டு இருந்தேன். அது புரிஞ்ச நெக்ஸ்ட்டு செகண்ட்லேருந்து எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறேன் நிறுத்திட்டேன். எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது எதுக்கு மற்றவங்களுக்கு எதுக்கு அந்த உணர்வு? அதுக்காக எங்கள் அம்மாவை பற்றி நான் நினைக்காமல், எங்கள் அம்மா பற்றி எண்ணங்கள் வராமல், அந்த எண்ணங்களும் அந்த உணர்வுகளையும் கூட அந்த எண்ணங்களில் உயிர் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் க்ளோஸ்ட் ஃபைல். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா, நீங்கள் நேற்று நடந்தது முந்தைய நடந்தது எல்லா விஷயங்களுமே வந்து அந்த அனுபவங்கள் எல்லாம் செத்து போனவை. அந்த ஒரு செகண்டில் அந்த ஐயா சொல்ல அரை செகண்டு தான் அந்த அனுபவம் வரும். அந்த அனுபவங்கள் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இறந்து போச்சு. ஆனால் இறந்ததையும் போனதை வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோம், நம்ம ரெனியூவல் பண்ணுறோம். திரும்ப திரும்ப செத்து போன அனுபவங்களை திரும்ப திரும்ப நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு ஏதாவது இதை வந்து இன்பமான அனுபவத்தை விட எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் ஏற்படும் போது நீங்கள் அதை கோரலேட் பண்ணி பாருங்கள். அந்த அனுபவம் அந்த செகண்டோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் முடிஞ்சதை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, செத்ததை தூக்கிட்டு மலையேற பார்க்குறீங்க, அப்போ தான் பிரச்சனை வருது. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ட்ரிகர் ஆகும், ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிக்கப் ஆகிடும், இந்த புரிதல் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். ஒரு சம்பவத்தை திரும்ப ரினியூவல் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் என்ன ஆச்சு, அது இறந்து போனவைங்கிறது அவருக்கு புரிஞ்ச கணத்திலிருந்து என்ன ஆயிட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக முயற்சி இல்லாமல் அது ஃபேட் அவுட்டு அதனுடைய பலம் குறைஞ்சி போச்சுங்கிறது தான் அவர் அழகாக தன்னுடைய புரிந்த மொழியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நன்றி உரைக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னே சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பகவத் மிஷன் என்ன செய்யுது தெரியணும்ல, பகவத் மிஷன் என்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அன்னதானம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னு உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை. ஒருத்தருக்கு வயிறார சாப்பாடு போகிறதுக்கு பேர் என்னங்க, அன்னதானம். அன்னதானம் எவ்வளோ நேரம் வேலை செய்யும், அடுத்த நேரம் பசி எடுக்கிறவர்களும் வேலை செய்யும், குறைவாக இல்லை. அதனுடைய லிமிட் என்ன அப்படின்னா, இப்போ நான் சாப்பிட்டேன்னா அடுத்த நேரம் பசிக்கிற வரையிலும் அந்த பசி துன்பம் இல்லை, இதை போக்குவது அன்னதானம். அடுத்தது வந்து
கல்வி தானம்னு ஒன்று இருக்குது, வித்தியாபாச தானம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையனுக்கு வசதி இல்லாத பையனை படிக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, படிக்க வச்சு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவன் லைஃப்பில் அவன் நல்லா ஒரு தொழில் பண்ணி ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கிங்க, அவன் லைஃப்பை அவன் லீட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் வசதி வாய்ப்பை உருவாக்கி தர்றதுக்கு நீங்கள் உதவுறீங்க. இதுக்கு பேர் என்னங்க? கல்வி தானம். இதுக்கப்புறம் ஒரு தானம் இருக்குங்க, இது வந்து வேதத்தில் சொல்லுது, ஞான தானம். பகவத் மிஷன் எதை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? எதை செய்யுது? நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுக்குறேங்க, உங்கள் மன துன்பத்தை உங்களால் போக்கிக்க முடியுமா? நீங்கள் காத்தாலிருந்து வகுப்பு கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் 1 கோடி ரூபா. இந்த கதை சொன்னல தங்க புதையல், எதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லை, அதுவே இந்த ஞான புரிதல். ஓகேவா? இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். இது வந்து ஐயா என்ன சொல்கிறாரு, பணத்தை தயவு செஞ்சு முன்னிறுத்தாதீங்க, உண்மையான தேடுதல் யார் இருந்தாலும் அவங்களுக்கான இடமா தான் பகவத் மிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கு. நம்மளை வந்து வெப்சைடு யூடியூப்பு எங்கேயுமே காசை முன்னிறுத்தவில்லை, எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடு தான். ஓகேங்களா? எதுக்குமே காசு கட்டணம் வசூலிக்கல. ஹார்ட் காப்பி ஏதாவது வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கான கட்டணத்துக்கான இதுதான். நம்மளது எந்த நூல் கூட விலையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லாம் போகல, ஈஸியாக ஒருத்தர் எளிமையாக வாங்குற மாதிரி தான் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம் செய்யணும்னாலும் என்ன தேவைங்க நண்பர்களே? பணம் தேவை. இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ கட்டணம் போட்டிருக்கோம் தெரியுமா? 300 ரூபா. இன்றைக்கி 300 ரூபாலாம் என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நேரம் சாப்பாடு 150 ரூபா, 2 டீ. நான் இதுக்கு உங்களுக்கு ஏதோ கணக்கு சொல்லி இதுக்காக சொல்கிறேன், நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கிங்க. 2 டீ கிட்டத்தட்ட, அதுக்கப்புறம் இந்த ஹாலுக்கு வாடகை, கரண்ட்டு பில்லு, நாங்கள்லாம் வந்து போகிறதில்ல, அதெல்லாம் எங்கள் சொந்த விருப்பத்தில் வரோம்னு வச்சிங்க. இதில் வர்றது இதுக்கு செலவுக்கு மீட்டானா போதும், மீதியை நம்ம ஷேர் பண்ணி நடத்தலாங்கிற முயற்சியில் தான் இந்த புரோகிராமே நாங்கள் எடுத்து நடத்துகிறோம். இதெல்லாம் என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா, மனித குலத்தின் மேல், சக மனிதர்கள் மேல் கொண்டுள்ள அன்பு. ஓகேங்களா? நான் இப்போ என்ன உங்கள்கிட்ட திரும்ப சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதால, இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுனாலையோ, ஒரு புக்கு வாங்கி தர்றதுனாலையோ, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா, பகவத் பவனில் புறவலர்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், மாதம் ஒரு 500 ரூபா கொடுக்கறதுனா கொடுக்கலாம். நான் இது வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை, ஃபோர்ஸ் பண்ணல, எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த செயல்பாடு திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் எதாவது செய்யணும்னு விரும்புனா நீங்கள் செய்யலாம். அது போக ஃபவுண்டர்னு ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதாவது பகவத் பவனுக்கு ஃபவுண்டருங்கிறது ஒரு 25,000 நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இதில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அது போக இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு 32 அறைகள் கட்டுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், ஃபேமிலியாக வந்து தங்கிறதுக்காக. அதுக்கு 5 லேக்ஸ் ஒரு 16x16 ஒரு அறைக்கு சார்ஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், மந்தில் 20 நாள் வந்து தங்கிக்கலாம். இதெல்லாம் என்னென்னா நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத உங்கள்கிட்ட நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் என்னென்னா, உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ தயவு செஞ்சு சேலம் ஒரு முறை பகவத் பவனுக்கு வாங்க. அதில் வந்துட்டு போகும்போது டோட்டலாக நீங்கள் இன்னும், அதாவது இப்போயே உங்கள் முகத்தெல்லாம் ஒரு பிரைட்டான வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியுது, ரொம்ப மகிழ்ச்சி. கேட்டெல்லாம் திறந்து விட்டேன், பயப்பட வேண்டாம், எல்லோரும் பார்த்தாவே அந்த சைன் அப் தெரியுது, அதனால் நம்ம முடிச்சுக்க போகிறோம். நீங்கள் அந்த வாய்ப்பு அங்கே ஒரு முறை வந்து ஐயாவோட தங்கி, அந்த காத்தால் ஒரு வாக்கிங், சாயந்தரம் ஒரு வாக்கிங், மலை முகட்டில் நாம் மட்டும் தனியாக இருக்கும், மனிதர்களே கிடையாது, பறவைகள் சத்தம், மரங்களுக்கு மத்தியில் நாம் இருப்போம், ஒரு ஆனந்தமாக இருக்கும், பாறைகள் அதுன்னு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஜனவரியில் 24, 25, 26 ஒரு கேம்ப் போட்டிருக்கிறோம், வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்குங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது வந்து இந்த விஷயத்தை நம்ம உலகம் பூரா கொண்டு போனால் தான் தனி மனித மாற்றம் தான் என்னங்க, அதுக்கு நாம்பெல்லாம் ஒரு முயற்சியாக கையில் எடுப்போம். சரி, இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா எத்தனையோ பேர் உழைப்பு இருக்கும்ல, வெளியவே ஒருத்தர் தெரியாமல் முழு எஃபர்ட் போட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி துரத்தி, இந்த அம்மா எனக்கு வந்து தீனோ ஒரு ஃபோன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஆனால் வந்து அவங்கள தன்னை யாருன்னே வெளியே காமிச்சிக்கல. அதனால் நானும் அவங்கள இழுத்து நன்றி உரை பேசுங்கன்னு கூப்பிட்டுருக்கிறேன். வாங்க திரு ஜான்சி அவர்களே, நன்றி. அவங்க நன்றி உரை சொல்லுவாங்க, சொல்லி முடிய தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள. நன்றி. எனக்கு மைக் பிடிச்சி பேசிலாம் பழக்கம் இல்லை,
ஆக்சுவலி இவங்க நன்றி உரை சொல்லணும்னு சொன்னப்போ எனக்கு வந்து நம்மையே இவங்களுக்கு நன்றி சொல்லணும், அவங்க தேவைக்காக அவங்க வந்திருக்காங்க, நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், நம்ம நிறைய பேருக்கு சொன்னோம் ஆனால் அவ்வளோ பேரும் வரலல்ல, இவங்களுக்கு தான் வந்து அவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து என்னவோ சொல்கிறாங்க, இதுக்கு ஏதோ வேல்யூ இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்காங்க, ஸோ அதனால் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்களா, யூடியூப்பில் நிறைய பார்த்து நல்லா இது பண்ணேன், அதுக்கப்புறம் கிளாஸுக்கெலாம் சேலம்லாம் போக வேண்டாம் அப்படி தான் நான் நினச்சிட்ருந்தேன். சரி ஒரு வாட்டி என்ன தான் பண்ணுறாங்களே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆர்கனைசேஷன் போயிருக்கேன், ஆனால் எல்லா இடத்துலையுமே சின்சியராக பண்ணுவாங்க, அன்பாக கூட பண்ணுவாங்க, ரொம்ப டிசிப்ளினாக கூட பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. பட் அதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இதை பண்ணால் இப்படி இருக்கும்னு அப்படி இருக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சேலம்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இருந்ததா எனக்கு தெரியல, நான் ஃபீல் பண்ணலை. அவங்களுக்கு செய்யணும்னு தோணுதே செய்கிறாங்க அவ்வளோதான், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கூட போனீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் வீக்லி வந்து சண்டே விஸ்வாம்பலம்ல சத்சங்கம் நடக்குது. இங்கே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுது புரியலன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் புரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், எப்படி உங்களுக்கு இருந்தது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியாதவங்களாக இருந்தாலும் அங்கே வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அங்கே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி சண்டே இருக்குது, ஸோ நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் கூட அனுப்புவோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் காத்தால் வந்துட்டு சாயந்தரம் மட்டும் பொறுமையாக இருந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். இது வந்து வீட்டில் போய் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சிந்திங்க, வெஸ்ட் மாம்பழம் வாங்க, டவுட்னா பேசுங்க, எல்லா வகையிலும் இதை பயன்படுத்திங்க. புக்ஸ் ஏதாவது